ஜெயலலிதா நினைவிலமாக மாற்றப்பட்டுள்ள வேதா நிலையத்தின் சாவியை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தடை விதித்துள்ளது. சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா நிலையத்தை ஜெயலலிதா நினைவிலமாக்குவதை எதிர்த்து அவரது வாரிசுகளான தீபா தீபக் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த தனி நீதிபதி சேஷசாயி நினைவில்லத்தை திறக்கலாம், ஆனால் பொதுமக்களை அனுமதிக்க கூடாது, சாவியை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதையடுத்து ஜெயலலிதா நினைவில்லத்தை முதலமைச்சர் பழனிசாமி நேற்று திறந்து வைத்தார். பொதுமக்களை அனுமதிக்க தடை விதித்த உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு தனி நீதிபதி தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து சாவியை அரசே வைத்துக் கொள்ளலாம் என்று உத்தரவிட்டனர். உரிய சட்ட வழிமுறைகளை பின்பற்றி ஆரம்பம் முதலே கடைசி வரை அவார்டு பாஸ் பண்ணுற வரைக்கும் முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த சொத்தின் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டட் பர்சன் என்ற முறையிலும் மற்றும் வாரிசுதாரர்கள் என்ற முறையிலும் திருமதி தீபா மற்றும் திரு தீபக் அவர்களுக்கு உரிய அறிவிப்புகளை அனுப்பி அவர்கள் தரப்பு வாதங்களை கேட்டு அந்த நிலையெடுப்பு இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த இறுதி உத்தரவு அவார்டின்படி அதற்குரிய பணமும் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. தனி நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்த உத்தரவை தடை செய்ய வேண்டும் என்ற வாதம் வைக்கப்பட்டது. இரு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் தனி நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்த உத்தரவான சாவியை ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தனர். ஜெயலலிதாவின் நினைவுலத்தில் பொதுமக்களை அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவிற்கு தடை விதிக்க தலைமை நீதிபதி அமர்வு மறுத்துவிட்டது. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு குறித்து தீபா தீபக் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒரு 3 தேதிக்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.